வருது எது கிரேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இன்கம் இட் இஸ் கிவன் அஸ் வாட் இதுல வந்து ஏ டு ஹெச் வரைக்கும் 8 ஃபேமிலிஸ் கொடுத்துருக்கு. அந்த 8 ஃபேமிலிஸ்னுடைய இன்கம் வந்து 70-10 இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து லாகஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2 டிஜிட் வந்தா கேரக்டரிஸ்டிக் வந்து 1 சொல்லி, இது எல்லாமே 2 டிஜிட் நம்பரு. இங்கே மட்டும் பாரு 1 டிஜிட் நம்பர், அப்போ இது அப்படிதான் 1 டிஜிட் நம்பர். அப்போ கேரக்டரிஸ்டிக் என்ன வரும், 0 எவ்வளோ டிஜிட்டோ மைனஸ் 1 டிஜிட் அப்படிங்கிறப்போ ஒரு மைனஸ் 1 போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய லாக் வந்து லாகர்மிக் டேபிளில் பார்த்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1/s கண்டுபிடிக்கணும். லாக் சொல்கிற இதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்தது, அதில் f/s கண்டுபிடிச்சார். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி இல்லை, யூஆர் கிவன் ஒன்லி எஸ் வேல்யூ. ஏற்கனவே வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் 1, தட் இஸ் இங்கே நம்ம எடுக்கக்கூடியது 1/s. ஆக்சுவலாக திஸ் இஸ் f/s. ஹியர் நோ ஃப்ரீக்வன்சி என்ற அதாவது 70 வந்து 1 டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ 1 டைம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இதனுடைய ஃப்ரீக்வன்சி 1, இதனுடைய ஃப்ரீக்வன்சி 1 வரும். ஸோ இந்த f/s வர யூ ஆர் ரைட்டிங் 1/s. இப்போ 1/sனா 1/ இந்த 70 போடணும். ஸோ 1/70 அதே மாதிரி 1/10 அந்த மாதிரி போட்டோம்னா இந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் கேல்குலேட்டர் அலௌடுன்னு சொன்னாங்க. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணேன், லாகரித்மிக் டேபிளும் கொடுப்பாங்க கேல்குலேட்டரும் கொடுப்பாங்க, உங்களுக்கு எது ஈஸியோ அதில் ஃபாலோ பண்ணிக்குவீங்க. இதெல்லாமே லாக் புக்கில் பார்த்து எழுதிக்குவீங்க, இது வந்து ஜஸ்ட் கேல்குலேட்டருக்கு போட்டுக்குங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து இப்போ நான் எழுதிடுறேன், இந்த தென் வி டூ த என்ன எக்ஸனுடைய சமேஷன். ஸோ 288 சிக்மா எக்ஸ் அப்படின்னா எக்ஸை என்னெல்லாம் டோட்டல் பண்ணி வந்தது அந்த ஆன்சரு. பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு, 8. டிஸ்கிரீட் வேல்யூ இல்லையா, டிஸ்கிரீட் வேல்யூனா அப்படியே தனித்தனியாக இருக்குது, மொத்தம் 8 ஃபேமிலி, வி கேன் கவுண்ட் இட். ஸோ இந்த இடத்துல 8. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ 36. ஸோ இதனுடைய ஆவரேஜ் இன்கம் வந்து 36. ஆவரேஜ் இன்கம் ஆஃப் 8 ஃபேமிலிஸ் ஈக்குவல் டு 36. தென் ஜாமெட்ரிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் ஃபார்முலா என்ன, சிக்மா லாக் எக்ஸ் 1 லாக் ஆஃப் 1/x சிக்மா லாக் எக்ஸ். இந்த 1/x வந்து ஹார்மோனிக் மீன்ஸ் தான் நமக்கு வரும், இது வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஹார்மோனிக் மீன் அண்ட் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஜாமெட்ரிக் மீன். லாக் எக்ஸ் என்ன நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 8. ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 8. இந்த இடத்துல முன்னாடி கண்டிப்பாக என்ன எழுதணும், ஆன்டி லாக் ஏன்னு வேணா எழுதிக்க. இந்த 8 டிவைட் பண்ணி அதுக்கு வந்து ஆன்டி லாக் யூஸ் பண்ணணும். ஃபார் தட் யூ ஆர் யூஸிங் லாகரித்மிக் புக்கில் நம்ம சாரி ஆன்டி லாக் இருக்கிற பேஜில் இதை வந்து பார்க்கணும். நவ் வி சீ. ஸோ இதில் வந்து இது நம்ம கால்குலேட்டர் வச்சு போட்டுக்குவேன், டைரக்டா நீ டிவைட் பண்ணுன்ற ஆர்டினரி டிவிஷன் கூட தேவையில்லை, யூஆர் யூசிங் கால்குலேட்டர். இந்த ஆன்சர் வந்து உனக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கு நீ வந்து ஆன்டி லாக் பேஜ்ல எப்படி பார்க்கணும், 40 நேரம்
கால்குலேட்டர் வச்சு ஈஸியா போடக்கூடிய டேபிள் ஆஃப் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த சம்ல. தேங்க்யூ.